நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. சார் வணக்கங்க. வணக்கங்க. உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் நித்யானந்தா, ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்திலிருந்து பேசுகிறேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடி கம்பெனியில். ஏன் அதை விட்டுட்டு வந்தீங்க? அதில் வந்து எனக்கு உடலில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, அதனால் நான் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் பேசிக்காக விவசாய குடும்பம், அதனால் வந்து விவசாயத்தை. எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன்? நான் வந்து 3.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 3 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கேன். என்னென்ன பயிர் பண்ணிகிட்ருக்கீங்க? நெல், கரும்பு, வாழை, மஞ்சள், இந்த மாதிரி பயிர் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன். சரிங்க. இப்போ நிற்கிற இடம் உங்களுக்கு தானே? இது எங்களோட தான். எத்தனை ஏக்கரில் வாழை பண்ணியிருக்கீங்க? 1.5 ஏக்கரில் வாழை பண்ணியிருக்கேன். ஏன் இந்த இடத்துல வாழை பண்ணீங்க? வேலை எதுனா பயிர் பண்ணாமல் வாழை பண்ண காரணம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? இது வந்து இதுக்கு முன்னாடி நெல் நட்டியிருந்தேன். ஸோ அந்த மண் நல்ல வளமாக இருக்குது. நெல் நட்டின மண் எப்பவுமே வளமாக இருக்குது. அடுத்ததாக வாழை போட்டால் இன்னும் அதுக்கு உகந்ததாக இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். நெல் பண்ண இடத்துல வந்து வாழை பண்ண, வாழை எந்த பயிர் பண்ணி நெல் நட்டிட்டு அடுத்தது எந்த பயிர் பண்ணாலும் நல்லாயிருக்கு. வாழைக்கு இன்னுமே அது செட் ஆகும். யார் சொன்னது இந்த விஷயம் உங்களுக்கு? உங்களுக்கு அதில் நெல்லில் வந்து இந்த பழைய கழிவுகளை தண்ணி நின்றுருக்குறதுனால அழிஞ்சு எல்லாம் டீகம்போஸ்ட் ஆகி நல்லா தயாராகிருக்கும். இந்த விஷயம் வந்து நம்மாழ்வார் ஐயாவோட இதுலேருந்து நான் படிச்சிருக்கேன். இது என்ன ரகம்? இது வந்து கற்பூர வாழைனு சொல்லுவாங்க. எங்கள் சைடு இது தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. கற்பூர வாழை இவ்வளோ எல்லாமே இவ்வளோ உயரமாக இருக்குது, இப்படி தான் இருக்குமா? இப்படி தான் இருக்கும். இது வந்து திசு வளர்ப்பு இதுலேருந்து கொடுத்தாங்க, அதை வாங்கி நான் பயிர் பண்ணியிருக்கேன். திசு வளர்ப்புனா இது வந்து இந்த லேபில் லேபில் எடுத்து தருவாங்க, நம்ம கவர்மெண்ட்லேயும் இதை தருவாங்க. இது நாட்டுக்கண் வேறு, திசு வளர்ப்பு வேறையா? இல்லை, நாட்டுக்கண்ணிலேருந்து எடுக்கிறத திசு வளர்ப்பு லேபில் வச்சு தருவாங்க. அப்போ இதுவும் நாட்டுக்கண்ணு தான், நாட்டுக்கண்ணோட இது தான். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் திசு வளர்ப்பு வேறு, நாட்டுக்கண்ணு வேறு அப்படின்னு. வேறு வேறையே இல்லை, நாட்டுக்கண்ணோட முட்டியிலேருந்து தான் அந்த திசு எடுத்து தான் அதை லேபில் வச்சு வளர்த்தி நம்மளுக்கு திரும்ப வாழையாக தர்றாங்க. சரிங்க. இப்போ வாழை போட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இப்போ வாழை கண்ணுங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு வந்து கோபி மயிராடாலேருந்து சப்ளை பண்ணிட்டாங்க. எப்படி அவங்க கேட்டவொடனே கொடுத்துட்டாங்களா? அவங்க முதல்ல நம்ம பதிவு பண்ணி வைக்கணும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே. அப்போ அந்த டைமில் நம்ம எப்போ பயிர் பண்ணுறோமோ அந்த டைமில் எனக்கு வேணும் சொல்லி முன்னாடியே பதிவு பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த டைமில் கொண்டு வந்து தந்துடுவாங்க. சரி. இதுக்கு எதனா அவங்க காசு எதனா வாங்கினாங்களா? காசெல்லாம் எதுவும் வாங்குறது இல்லை. நம்ம கன்றுக்கு என்ன காஸ்ட்டோ அதை கொடுத்து வாங்கிக்கணும். கன்றுக்கு வந்து என்ன காசோ அதை மட்டும்தான், அவங்களுக்கு தனியாக அந்த காசும் கிடையாது. கன்று எவ்வளோ? ஒரு கன்று வந்து ஒரு 32 ரூபா இது வருது ஒரு கன்று. இதை நீங்கள் இங்கே கவர்மெண்ட்டில் வாங்கினது, கவர்மெண்ட் தான் மயிராடன்றது? ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் அரசாங்கத்தில் வாங்குறத விட வெளியில் ப்ரைவேட்டில் வாங்கியிருக்கலாம்ல நீங்கள்? வெளியில் வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட்டு நான் பேர் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து விவசாயிங்க வந்து 100 பேர் கேட்டாங்கன்னா 100 பேருக்கு தேவையான கன்றில் இவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, அதனால் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டு செலவு மிச்சமாகும். மற்றபடி இந்த வளர்ச்சியில் எதுவும் மாற்றம் இருக்காதுன்றீங்களா? அது இல்லை, இது வந்து நார்மல் வாழை விட ஒரு 2 மாதம் சேர்ந்து வரும். நார்மல் வாழை 14 மாதம்னா இது ஒரு 15 to 16 மாதம் பிடிக்கும். இல்லை அந்த விஷயம் கேட்கல. இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து கண் வாங்கி நடுற அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், கவர்மெண்ட் கண்ணோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இல்லை எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்கியிருக்கீங்களா நீங்கள் ப்ரைவேட்? வாங்கியிருக்கேன். வித்தியாசத்தை தெரியல? வித்தியாசம்லாம் இது இல்லை, ஒரே நான் இது தான் நான் நர்சரியிலே கவர்மெண்ட்டு நம்மளுக்கு வாங்கி தருது. இதுலேயும் நம்ம ப்ரைவேட் வாங்கினாலும் அங்கே தான் நம்ம வாங்க போகிறோம். சரிங்க. இது வாழை இருக்கு நட்டுருக்கீங்களா நீங்கள்? ஆனால் எப்பவுமே வாழை எங்கள் தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே வாழை இதுதான் கற்பூர வாழை தான் பண்ணீங்களா? வேறு வேறு இல்லை இல்லை, வேறு 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 செவ்வாழை, பச்சை வாழை, கதளி, ரசக்கதளி, இந்த மாதிரி ஒரு 4-5 ரகம் இருக்குது. எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணியிருக்கேன். கற்பூர வள்ளி ரகம் தேர்ந்தெடுக்க காரணம் என்னங்க? கற்பூர வள்ளி வந்து இது ஒரு நாட்டு ரகம். பழம் வந்து ரொம்ப நாளைக்கு கிடாது, தோல் கருவேன்னு ஆனாலும் அது சாப்பிட்றதுக்கு இன்னும் வந்து அது டேஸ்ட்டு கூட்டிகிட்டே இருக்குது. இதை வந்து எங்கள் ஊரில் தேன் வாழைன்னு சொல்லுவாங்க, தேன் மாதிரி இனிப்பாக இருக்கும். அதனால் இந்த ரகத்தை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். கற்பூர வாழை தேன் வாழை ஒன்று தான், தேன் வாழை ஒன்று தான். சரிங்க. ஓ, அதனால் இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். இல்லை, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த வாழையில் வந்து பக்க கண்ணை வந்து இன்னொரு தடவை மருதாம்பு விடலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக விடலாம். அந்த மாதிரி எதனா காரணங்கள் இருக்குங்களா? இதில் வந்து மருதாம்பு விடலாம். கதலியில் வந்து விட்டிங்கன்னா அது சீக்கிரம் சாஞ்சது, இதில் சாயாது, இது கண் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் 2 டைம் மருதாம்பு விடலாம். மருதாம்புன்றது பக்க கண்ணை தான் மருதாம்புன்றாங்க? பக்கத்தாமே மருதாம்பு. இப்போ இந்த கண் வளர்ந்து அது நம்ம வெட்டி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து பக்கத்தில் வருது, அந்த கண்ணை அப்படியே வளர்ச்சி விட்டு அப்படியே வளர்ச்சி விட்டு, இல்லை சுற்றி ஒரு 4-5 கண் வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? அதில் எதில் எது நல்ல ஆரோக்கியமாக இருக்குதோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே தோண்டி எடுத்துருங்க. அது எப்படி பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும். ஊசி இலை கன்றுகளாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழை இலைகள் வந்து நல்ல ஸ்ட்ரிப்பாக இருக்கும், மடியாமல் இருக்கும். அந்த இலையில பார்த்து விட்டுட்டு ஒரே தரமாக, இப்போ காடையாகவும் ஒரே தரமாக ஒரு சைஸில் இருக்கிற வாழையை விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடுங்கிடும். அப்போ தான் வெட்டுக்கு வந்து ஒரே அடுத்த டைம் வந்து அறுவடைக்கு ஒரே டைமில் வரும்.
அதனால ஊசியிலே கண்ணா வந்து தேர்ந்தெடுக்கணும். ஊசியில கண்ணா எத்தனை இலைகள் இருக்கணும், அதுக்கு எதனா எத்தனை இலைகள்? அதில் குறைஞ்சது 2-3 இலை இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கிறது அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இலை இருக்கிற மாதிரி தான் கன்றுகள் இருக்கும். நம்ம எல்லாம் அறுத்துட்டே அறுத்துட்டே இருக்கும், வாழை வெட்ட வரைக்கும் அந்த பக்கக்கன்றில் விடக்கூடாது. அறுத்து அறுத்து விட்டுட்டு இருக்கிறதுனால அது ஒரு 2-3 இலை தான் இருக்கும். அது 2-3 இலை ஆவரேஜாக எல்லா கண்ணிலையும் 2-3 இலை இருக்கிற மாதிரி பார்த்து அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் தோண்டி எடுத்துடணும். ஏன் அது இருந்தால் என்ன பிரச்சனைகள் ஆகும்? அதுவும் உங்களுக்கு சத்து எடுத்துக்கிட்டே இருக்குது, அதனால் இந்த சத்து ஷேர் பண்ணும்போது இதுக்கு அந்த சத்து கிடைக்காது, அதை எடுத்துடுறோம். இது பார்த்தீங்கன்னா திரட்சியான கண்கள், அடுத்த மருதாம் விடும்போது திரட்சியான கண்கள் தான் நம்ம பார்த்து விடணும். இது பார்த்தீங்கன்னா இது நல்ல திரட்சியாக இருக்குது, இந்த கண்ணை விடலாம். ஏன் இதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இலைகள் வந்து நல்லா ஈட்டி இலைகளை ஆரம்பத்தில் வரும்போது அப்படி இருக்கும். வரும்போது இதை இந்த மாதிரி பட்ட இலைகளாக வந்துச்சுன்னா இந்த கண்ணை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டாம். இது இலைகள் நல்லா ஈட்டி நீளமாக இருக்கும், அந்த கண்ணை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம மருதாம்பு விடும்போது பக்கக்கண் பார்த்தீங்கன்னா நல்ல திரட்சியான கண்களாக பார்த்து விடணும். நல்லா இந்த ஈட்டி இலை கன்றுகள் பாருங்கள், இலைகள் வந்து நல்லா ஈட்டி இலையாக இருக்குது, பட்டையாக இல்லாமல் நீளமாக அகலமாக வரும்போது ஈட்டி இலை இருக்கும்போது இந்த விட்டிங்கன்னா நல்ல திரட்சியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கன்றுகளை தேர்ந்தெடுத்து அடுத்த மருதாம்பு விடலாம். சரி, இப்போ அரசாங்கத்துலேருந்து கண் வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ இது 1.5 ஏக்கர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். எவ்வளோ கண் வாங்கினீங்க 1.5 ஏக்கருக்கு? நான் வந்து 1000 கண் வாங்கினேன். 1.5 ஏக்கருக்கு 1000 கட்டணும். சரி, இப்போ வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே நட்டுட்டீங்களா, அது வேறு எதனா பண்ணி? இல்லை, வாங்கிட்டு வந்து அவங்க ஒசூர்லேருந்து கொண்டு வந்து தர்றாங்க. அதை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 15 நாள் வச்சு அதுக்கு நம்ம தண்ணி கொடுத்துட்ருக்கணும். அதில் எது இதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் பயிர் பண்ணணும். எனக்கு அதுலேருந்து ஒரு 850 கன்று நல்லா இருந்தது, மீதி 150 கன்று வந்து அது செத்துருச்சு. அதுக்கான அதுக்கு அப்போ செத்துருச்சுன்னா அதோட வேலை லாஸ் தானே உங்களுக்கு? அது எனக்கு லாஸ் தான். அதை நட்டினாலும் நாளைக்கு வந்து இப்போ நான் அதை கொண்டு வந்து நான் தோட்டத்தில் வச்சாலும் எனக்கு இந்த இடத்துல அதை விட பெரிய லாஸ் வந்துடும்ல. சரி, இப்போ ஒரு கண்ணுக்கு 30 ரூபா, நீங்கள் 30 ரூபானா 200 கண்ணு போயிடுச்சு. ஆமாம், 3-6,000 ரூபா நஷ்டமாச்சு. ஆமாம், இது விவசாயத்தில் இருக்க தான் செய்யும். இயற்கை தான் அப்படி, இயற்கை தான் இருக்குது, இருக்க தான் செய்யுது. அப்படிங்களா? நம்ம கண்ணை போட்டோம்னா அந்த ஃபால்ட் வராது. ஆனால் வந்து நம்ம கண்ணோட தார் சைஸு குறைவாக இருக்குது, இதோட தார் சைஸு நல்லா நீளமாக இருக்குது, அந்த ஈல்டில் நம்ம அந்த லாஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஒன்று இருக்குங்களோ? ஆமாம். சரிங்க, இது நான் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கண்ணுங்களை வந்து விதிநிறுத்தி பண்ணுவாங்க அப்படின்னு சாணக்கரசில், அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணுறதில்லையா? நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரைகோடர்மா மாதிரி சூட மனசுலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணிக்கிறீங்க? நான் பண்ணல, ஏன்னா வந்து லேபில் இது பண்ணி வர்றது எல்லாமே அந்த மாதிரி பண்ணி தான் கொடுப்பாங்க, அதனால் நான் பண்ணல. முட்டிக்கண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரடி, சூடோமோனஸ், பேசிலமைசிஸ், பூச்சோனியா, இந்த 4 கரைசிலையும் நீங்கள் வந்து ஈக்குவலாக கலந்து அதில் நினச்சி 1 மணி நேரம் எடுத்து போடும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதில் உண்டாகும். பண்ணி தான் கொடுக்குறாங்களா? ஆமாம், இதில் லேபில் எல்லாமே பண்ணி தான் தரலாம். நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு நோய் எதுவும் வர்றது இல்லையா? நோய் கண்டிப்பாக வரும், பட் நம்ம காட்டில் அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால நோய் வருது. ஆனால் கண்ணில் இருக்கும்போது நோய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, கண் எதுவும் அந்த நோய் வந்து சாகலை. அந்த மண்ணில் இருக்கிறதுனால நோய் வந்திருக்கு. சரி, என்ன மாதிரி நோய்களுக்கு வரும்? இதுக்கு வந்து வேரல்கள் நோய் வருது, அப்புறம் வந்து புள்ளி புள்ளியாக இலையில் புள்ளி புள்ளியாக வரும் அந்த நோய்கள் வருது. அந்த இலைகள் புள்ளி புள்ளியாக வர்றது இந்த காட்டில் இல்லை, எனக்கு வேரல்கள் நோய் வந்து ஒரு 50-75 வாழையில் இறந்துருக்கு. அதனால் மகசூல் அதெல்லாம் பாதிக்கப்படும்? கண்டிப்பாக, 75 வாழை குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஈல்டு நம்மளுக்கு கிடைக்காது. சரி, அப்படியே அதை எப்படி நிவர்த்தி பண்ணீங்க இந்த வேரல்கள் நோய்? வேரல்கள் நோய் ஒரு டைம் வேரல்கள் வந்துச்சுன்னா அப்போ அந்த நம்ம மண்ணில் என்ன குறைபாடு இருக்கோ அதை வந்து அந்த தேவையான நுண்ணூட்ட சத்தை அடுத்த டைம் வாழையை மருதாம் விடும்போது அதை முதலே நாம் கொடுத்துட்டோம்னா அந்த வேரல்கள் வராது, பிரச்சனை இருக்காது. சரி, இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் இப்போ நடுறதுக்கு முன்னாடி மண்ணில் என்னென்ன சத்து இருக்குன்னு பரிசோதனை பண்ணி நட்டுருக்கலாம்? பரிசோதனை பண்ணி தான் நட்டினேன், ஆனால் வந்து அப்பவும் வந்திருக்கு. அப்படி பரிசோதனை பண்ணீங்க? நீங்கள் பண்ண மண் பரிசோதனை பண்ணியிருக்கேன். தண்ணியும் பண்ணீங்க? தண்ணியும் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னாங்க இந்த பயிர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் பண்ணீங்களா? ஆமாம், இந்த மண் வந்து எல்லா பயிருக்கு உகந்தது, அதனால் நீங்கள் நெல் கரும்பு வாழை என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லலாம், அதனால தான் நான் வாழை பண்ணேன். சரிங்க, வாழை பண்ணீங்க. எத்தனாவது மாதத்துலேருந்து அது மகசூல் வரும் இது இந்த வாழை? இது வந்து 8வது மாதத்துலேருந்து ஈன ஆரம்பிக்கும். நீங்கள் 12-13வது மாதத்தில் வெட்டிடலாம். 13 மாதத்தில் வெட்டலாம்? 13 மாதத்தில் வெட்ட ஆரம்பிக்கும், அப்டு 15 வரைக்கும் வெட்டணும். 3 மாதம் ஒரு ஒன்று வந்து முதலே ஈனு. இப்போ இந்த வாழை பார்த்தீங்கன்னா ஈனாமல் இருக்குது, இந்த வாழை நல்லா ஈனி ஃபுல்லாக ஈனிடுச்சு தான். இதெல்லாம் பாருங்கள், நல்லா ஈனிடுச்சு. இது இதை விட 2 மாதம் முன்னாண்ட வெட்டலாம், இது வந்து 2 மாதம் கழித்து தான் வெட்டணும், ஒன்றும் ஈனவே இல்லை. சரி, ஏன் நீங்கள் வாங்கிட்டு வந்து மொத்தமாக ஒன்றா தான் இருந்தீங்க, அப்போ எல்லாமே ஒன்றால் மகசூல் வரணும்? அந்த இடத்துல உண்டான சத்துக்கள் குறைவாக இருந்திருக்கலாம், அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் குறைவாக பாஞ்சிருக்கலாம், அதனால் அது லேட்டாக வருது. சூரிய ஒளி குறைவாக கிடச்சிருக்கலாம் அதுக்கு. சரி, இன்னொரு அந்த நோய் தாக்குதலில் எப்படி நீங்கள் நிவர்த்தி பண்ணுவீங்கன்னு சொல்லலை? நோய் தாக்கத்தில் வந்து ட்ரைகோடர்மா விடி, சூடோமோனஸு, பேசிலோமைசஸ் மூணையும் 1 லிட்டர் வீதம் 500 லிட்டர் தண்ணியில் கலந்து வாளைக்கு 1 லிட்டர் ஊற்றணும்.
ஒரு லிட்டர் ஊற்றும்போது அது கண்ட்ரோல் ஆகி நம்ம அது மறுபடியும் ஒரு 15 நாள் இல்லை வேலையில் 3 டைம் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, வரல வரது பிரச்சனைகள் குறையும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு? எனக்கு குறைஞ்சிருக்கு, நான் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன், குறைஞ்சிருக்கு. சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த வாழை வந்து மகசூல் போகிறதுக்கு 1 வருஷம் ஆகிடுன்ட்டு. ஒரு விவசாயி 1 ஏக்கர் அதை பயிர் பண்ணிவிட்டு 1 வருஷத்துக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் வாழை நட்டு வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது? அதனால தான் நீங்கள் வந்து ரொட்டேஷ்னல் கிராப்ஸ் பயிர் பண்ணுறீங்க. நான் வாழை மட்டும் பண்ணாமல் கரும்பு பண்ணியிருக்கேன். கரும்பு வந்து ஒரு இதுக்கு 6 மாதம் வாழை பண்ணதுக்கப்புறம் கரும்பு போட்டிங்கன்னா வாழை ஈல்டு வரும். அந்த காசு எடுத்து நீங்கள் கரும்பில் போடலாம். நெல் நட்டியிருக்கேன், அது 4 மாத பயிர், அதோட ஈல்டு வரும். இது ரொட்டேஷன் கிராப்ஸாக பண்ணணும். நீங்கள் ஒரே கிராப்ஸாக பண்ணாமல் அப்போ வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் விஷயம். இது நடுவில் ஊடுபயிர் எதுவும் பண்ண முடியாது? ஊடுபயிர் பண்ணலாம். நான் ஊடுபயிர் பண்ணாமல் வந்து இது பழதானிய விதைச்சி அதை வந்து அறுத்து இதை மல்ச்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இயற்கையாக பண்ணும்போது களை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. உங்கள் நிலத்தை பார்க்கும்போது தெரியுது நல்லா வந்து களையை வந்து பராமரிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் பார்க்குற மரத்தில் மட்டும்லாம் அவ்வளவு களைகள் இருக்கும், பரவாயில்ல. இந்த 1 ஏக்கர் போட்டு எந்த ஒரு களை இல்லாமல் பராமரிக்கிறது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதான் இதுக்கு நீங்கள் வாழைக்கு அந்த மாதிரி களை பராமரிப்பு பண்ணும்போது அந்த மாதிரி எடுக்க முடியும். என்னோடய தென்னந்தோப்பும் காட்டுறேன், அதில் வந்து காலையை வைக்க முடியாத அளவுக்கு களை இருக்கும். ஆனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தென்னை மரத்துக்கு களை வந்து தேவை. சன்லைட்டு எது எந்த சன்லைட்டுமே வந்து டைரெக்டாக நிலத்தில் பட்டுச்சுன்னா உள்ளே மண்புழு வந்து கொஞ்சம் ஆழத்துக்கு போயிடும். நிலம் சூடாக அது கீழே ஆழத்துக்கு போயிடும். சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டு நுண்ணூட்ட சத்து குறைபாடு வந்துடும். சரி, இப்போ இதுக்கும் போகாது அது மாதிரி இதுக்கு ஃபுல் சன்லைட்டு கிடைக்காது, ஏதோ அந்த ஷேடில் கிடைக்கும். அது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சன்லைட்டு இது மாறிக்கும். அதனால் பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சன்லைட்டு கூட இல்லாமல் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் வாழை. இது எவ்வளோ அடியில் பண்ணியிருக்கீங்க? இது வந்து 8 அடிக்கு ஒரு வாழை போட்டிருக்கேன். ஏ இன்னும் இந்த இந்த 8 அடின்றது கரெக்டான ஒரு கரெக்டானது. நீங்கள் 9 அடிக்கு போடும்போது இன்னும் சன்லைட்டு இடையில கேப் வந்ததுன்னா உங்களுக்கு களைகள் இன்னும் ஜாஸ்தியாக வரும், நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் 10 அடிக்கு கூட போடல, 10 அடிக்கு போட்டிங்கன்னா வாழை இன்னுமே திடகாத்திரமாக இருக்கும். ஆனால் வந்து சன்லைட் உள்ளே வரதுனால உங்களுக்கு களைகள் ஜாஸ்தியாக முளைக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ அறுவடை பண்ணிட்டீங்க, விற்பனைன்னும்போது எங்கே எடுத்து போய் கொடுக்கு? இங்கே வந்து நீங்கள் ஏவாரிங்க தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து கிலோ 12 ரூபாய்க்கு வெட்டுறாங்க. 12 ரூபாய்க்கு வெட்டினா கட்டுப்படியே ஆகாது வாழைக்கு வந்து. இன்னும் கொஞ்சம் 40 ரூபா வரைக்கும் விற்றா தான் இயற்கையில் பண்ணுற வாழைக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். என்னங்க இது சென்னையெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு போதுன்றீங்க, நீங்கள் வெறும் 12 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க. இன்றைக்கி ரேட்டு நிலவரம் அதுதான். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழை வெட்டுற காட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வந்து பாருங்கள், கிலோ என்ன ரேட்டுன்னு கேளுங்க, தேன் வாழை என்ன ரேட்டுன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கிலோ 12 ரூபா அங்கே 100 ரூபா எவ்வளோ வித்தியாசம் வருதுங்களா? என்ன காரணம், என்ன காரணத்தால்? இடைத்தரகர்கள் தான். இப்போ நீங்கள் வெட்டி அவங்க அது ஒரு அந்த ஏரியாவில் ஒரு புரோக்கர் இருப்பாங்க, அவங்க வெட்டி அந்த வண்டிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. இடைத்தரகர் தான் சாப்பிட்றது. 4 இடைத்தரகர்கள் இருக்காங்க நம்மளுக்கு. 4 பேர், 4 இடைத்தரகர்கள் இருக்காங்க. 2 கஸ்டமருக்கு போகும்போது 4 இடைத்தரகர்கள் இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க ஒருத்தர், அவர் எடுத்துட்டு போய் கொடுக்குறது இல்லையா? அவர் எடுத்துகிட்டு போய் அதுக்கு மேலே பெரிய ஆளுங்க வண்டியில் கொடுப்பாங்க. இப்போ என்னோடய காடு இங்கே வந்து ஒரு 10 தோட்டம் ஒருத்தர் பிடிச்சிருக்காருன்னா 10 தோட்டத்தில் இருக்கிற வாழைகளை வெட்டி வண்டிக்கு பாதி தான் கிடைக்கும். இப்போ இன்னொரு 10 தோட்டத்தை இன்னொருத்தர் பிடிச்சிருப்பார். அந்த இது பார்க்கும்போது அதுலேயே 2 இதுவாகிடுவாங்க. அப்போ அந்த வண்டி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்க கொண்டு போய் அந்த கோயம்பேடோ இல்லை பெங்களூர்லேயோ ஏதோ ஒரு பெரிய மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. அது ஹோல்சேல் வியாபாரிங்க வாங்குவாங்க, அதை வந்து ரீட்டைல் வியாபாரிங்க சின்ன சின்ன வியாபாரிங்க வாங்குவாங்க. இதனால் வந்து ஒரு 4 வியாபாரிகளை கடந்து தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கையில் போய் சேருது. நீங்கள் சந்திக்கு நேரடியாக உங்கள் பொருள் வந்து சேருது, 4 பேர் கடந்து தான் சேருது, கடந்து தான் செய்ய முடியுது. இதை நீங்கள் நேரடியாக பண்ண முடியாதா? அதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? நேரடியாக வந்து இதை நான் கொண்டு போய் நான் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இந்த விவசாய வேலைகள் பண்ணுறதுனால இது வந்து எங்கள் சிட்டியில் இதை அழிக்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே விவசாய குடும்பம் விவசாய ஏரியா இருக்கிறதுனால எல்லார் தோட்டத்துலையும் வாழை இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்றவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணால் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ விவசாயம் இருக்கீங்க, உங்கள் விவசாயி யாரும் ஒருத்தர் நீங்கள் நேம் வச்சு நேரடியாக பண்ண முடியாது அப்படி? பண்ணலாம். அது வந்து இப்போ இடைத்தரகர்கள் இருக்கிறனால எங்களை அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் கொடுக்குறதுனா பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த கடைக்காரங்களே வாங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் 1 நாள் கொண்டு வந்து கொடுப்பீங்க, மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க மாட்டீங்க, உங்களை நம்பி நாங்கள் எப்படி வாங்குறது, அந்த மாதிரி கேள்விகள் வருது. உங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒத்துமைகள் இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சனை. ஆமாம், முதல்ல எங்களுக்குள்ளே ஒத்துமை இருக்கணும். 2வது வந்து கடைக்காரங்க வந்து நம்ம தொடர்ந்து நீங்கள் கொடுத்தா நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் அதை தொடர்ந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த பண்ணால் மட்டுமே வந்து உங்களுக்கு லாபம் வரும், சாப்பிட்ற அவங்களுக்கும் லாபம் வரும். லாபம் வரும். ஏன்னா வந்து ஒரு ஒரு சராசரி மனுஷன் வந்து 100 ரூபா கொடுத்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட முடியும். 40 ரூபா 50 ரூபான்றது நார்மல். ஏன்னா உங்களுக்கும் விலை கிடைச்ச மாதிரிக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல பொருளை சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஆமாம், அதுக்கு வந்து காரணம் நீங்கள் ஒன்னாக இருந்தாலும் ஒத்துமையாக இல்லை. ஆமாம், ஒன்றா இருக்கீங்க ஆனால் ஒத்துமையாக இல்லை. ஒன்றா இருந்தாலும் ஒத்துமையாக இல்லை. ஒத்துமையாக இல்லை. இதுதான் காரணம். இதுதான் காரணம். சரிங்க, இப்போ ஒரு விவசாயி இதை என்ன விலை கிடைச்சா இதை வந்து நல்லா பண்ணலாம்? இது வந்து கிலோ 40 ரூபாய்க்கு வெட்டினா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கும்.
சரி, பழம் மட்டும்தானா இதில் இருக்கிற அந்த தண்டு இதெல்லாம் வாழை இலை அதெல்லாம் எதுக்கும் உபயோகம் ஆகாது? உபயோகம் ஆகு. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கு பொருளில் காட்டில் சேர்த்துறீங்களோ, இப்போ நீங்கள் பழத்தை எடுத்துக்கிட்டீங்க, நம்மளோரோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி வந்து காட்டுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழைத்தாரை வெட்டிட்டு வாழை அப்படியே காட்டுக்கு விட்டிங்கன்னா தான் அந்த மண்ணிலேருந்து எடுத்த சத்து திரும்ப அது காட்டுக்கே போயிடும். இப்போ அடுத்த வெள்ளாமைக்கு வந்து உங்களுக்கு அது தேவையான சத்து அதில் அந்த மண்ணில் இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குறது பழம் மட்டும் தான் கொடுக்குறீங்க, வாழைத்தண்டோ இதோ எதுவுமே எதுவுமே கிடையாது. அது அப்படியே நாங்கள் திரும்ப வந்து மக்கா காட்டுக்கே கொடுத்துருவோம். அதோட சத்து அப்புறம் திரும்ப அடுத்த பயிர் பண்ணும்போது அந்த தேவையான சத்து அதுக்குள்ளே இருக்கணும் இல்லை? அப்போ தான் இது இவ்வளோ பெரிய தார் போடுற அளவுக்கு உண்டான சத்து இங்கேருந்து எடுத்துருக்குன்னா, அப்போ இந்த வாழை மரத்தை கொடுக்கும்போது அட்லீஸ்ட் அதில் ஒரு 80% சத்து அது திரும்ப அந்த மண்ணுக்கே நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். அதுக்கு உண்டான நீங்கள் வந்து மக்குன உரம் சாணம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இதை விடவே நல்லா கிடைக்கும். முதல்ல பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளவு அறுவடை பண்ணீங்க? இந்த ரக நான் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700 கன்று பிடிக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 90,000 to 1,00,000 செலவு பண்ணுவேன். எனக்கு அறுவடை முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு 150,000 இல்லை 160,000 கிடைக்கும். எனக்கு ஒரு 60,000 இதில் லாபமாக கிடைக்கும். 60,000 லாபம் நல்ல விளையாது, நல்ல இவ்வளோ தான் கிடைக்கிது. ஏன்னா குறைஞ்சது வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா வந்து விலை போனால் தான், 1.5 லட்சம் ரூபா விவசாயிகளுக்கு கிடைச்சா மட்டும்தான் இது வந்து லாபகரமான இது இருக்குது. லாபம் இல்லைன்னு சொல்ல, குறைவான லாபமாக இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நேரடியாக விற்பனை பண்ணால் மட்டுமே நினச்ச லாபம் இருக்கு, கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆமாம், இப்போ இவ்வளோ இங்கே ஒரு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் அங்கே கிடைக்கும். அவ்வளோ இப்போ 40 ரூபாய்க்கு போலினாலும் 30 ரூபாய்க்கு விற்கணும். இப்போ நம்ம கேரள கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாழைக்கு எந்த வாழையாக இருந்தாலும் கிலோ 30 ரூபாய்க்கு எடுக்கணும், அது குறைவாக எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து நெல்லுக்கு ஒரு ஆதார விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொதிக்கு வந்து 5,000 ரூபா சம்திங் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாழைக்கு ஒரு அடிப்படை ஆதார விலை இது பண்ணணும். அப்படி பண்ணும்போது எங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்க, ஆனால் இது வந்து லாபம் தான், லாபம் தான், லாபம் லாபம் தான், குறைவான லாபம், குறைவான லாபம், குறைவான லாபம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன இந்த நேரடி விற்பனை அரசோட ஒரு கொள்முதல் விலை அதெல்லாம் இருந்தால் மட்டுமே இன்னும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல சந்தோஷமாக இந்த விஷயத்த பண்ணலாம், பண்ணலாம், உடற்பிற்கு ஏற்ற மாதிரி வருமானம் வந்து வருமானம் வந்து பண்ண முடியும், பண்ண முடியும். சரிங்க, எல்லாரும் கேட்டு கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. வாழையை எப்படி பண்ணால் லாபமாக பண்ணலாம், அதே மாதிரி விவசாயிகளுக்கு எந்த மாதிரி விலை கிடைக்கணும், அதே மாதிரி நம்மளோட பொருள் நேரடியாக போய் சேர்ந்தாதான் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு விவசாயி பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் வந்து குறைஞ்ச விலையில் நல்ல பொருள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க. பசுமை விவசாயம் சார்பாக எங்களை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க. நன்றி. எனக்கு இந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சதா? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? உங்களுடைய வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் வருமா? கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த பல தொழில்நுட்பங்கள் தெரிய விவசாய செயலி மற்றும் வலைதளத்தை பாருங்கள்.